மருத்துவ வல்லுநர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை. ஆறு நாட்களில் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் பரிந்துரைகளை கேட்டறிந்தார். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று ஒரே நாளில் 805 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 17,000 கடந்தது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட 88% பேருக்கு அறிகுறிகள் இல்லை என்று தகவல். உயிரிழந்தவர்களில் 84% பேர் வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சுகாதாரத்துறை விளக்கம். வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்படுவது அதிகரிப்பு. கொரோனா தடுப்பு பணியில் புதிய சவால் என அமைச்சர் விஜயபாஸ்கர் கருத்து. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 4,000 தாண்டியது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் 1,635 பேர் உயிரிழப்பு. கொரோனா சிகிச்சைக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை பயன்படுத்த தற்காலிகமாக தடை விதித்தது உலக சுகாதார அமைப்பு. பக்க விளைவுகள் குறித்து மறுமதிப்பீடு செய்யப்பட இருப்பதாக அறிவிப்பு. வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை.